வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாருக்கு வருகை தந்த ஆஸ்திரேலியா உயர்ஸ்தானிகர் மஹிந்த மற்றும் கஞ்சன விஜயசேகரவுக்கு இடையே மோதல். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவளித்த முன்னாள் போராளி கைது. யாழ் இந்திய துணை தூதுவர் யாழ் பாதுகாப்பு படை தலைமையக தளபதி மேஜர் ஜெனரல் எம் சிபி விக்ரமசிங்கவை யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையகத்தில் இன்றைய தினம் சந்தித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் செல்வெஸ்டர் வோர்த்டிங்கன் வடக்கு விஜயத்தின் ஒரு பகுதியாக இன்று மன்னாருக்கு வருகை தந்துள்ளார். மனித உரிமைக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களை ஒன்றிணைத்து நடைபெற்ற விசேட சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளார். இந்த சந்திப்பில் மனித உரிமைக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் சட்டத்தரணி திருமதி ரணிதா ஜானராஜ் உள்ளடங்கலாக மனித உரிமைக்கும் அபிவிருத்திக்குமான நிலைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கலந்துரையாடலின் போது ஆஸ்திரேலியாவின் நிதியுதவியுடன் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிறுவனங்களுடனும் மன்னார் மனித உரிமைகளுக்கு அபிவிருத்திக்குமான நிலையத்தின் அலுவலகத்தில் பயனாளிகளுடனும் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்களுடன் கலந்துரையாடினர். அத்தோடு மன்னாரில் இடம்பெறும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளும் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வீட்டில் இடம்பெற்ற ஒன்றுகூடலின் போது மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் விசேட கூட்டத்தின் போது ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அங்கு பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆலோசகர் எரந்த கிணிக்கும் இடையில் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ரணிலின் பிள்ளைகள் போல் செயற்படுவதாக கஞ்சனவை நகைச்சுவையாக எரந்த கிணிக்கு சாடிய நிலையில் கோபமடைந்த அமைச்சர் அவரை தாக்க முயன்றதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த ஒன்றுகூடலின் போது அமைச்சர்களான கஞ்சன விஜயசேகர பிரசன்ன ரணதுங்க பிரமித்த பண்டார தென்னக்கோன் பாராளுமன்ற உறுப்பினர் மகிதானந்த அருத்கமகே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொதுஜன பெரமுன கட்சிக்குள் பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் சமகால அரசாங்கத்தில் அமைச்சு பதவியில் வகிக்கும் பலர் ரணிலுக்கு பூரண ஆதரவு தெரிவித்துள்ளனர். எனினும் பொதுஜன பெரமுன தனியான ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் நாமல் ராஜபக்ச செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கான முயற்சியில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஈடுபட்ட நிலையில் அது தோல்வியில் முடிவடைந்துள்ளதோடு ரணிலின் கடும் அழுத்தம் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பசிலின் நிலைப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக உழைக்க வேண்டும், அவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அவரை ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும், வேறு யாராவது வெற்றி பெற்றால் அவரை ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும், அப்போது நாடு அராஜகத்திற்குள் தள்ளப்படாது என தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, முதலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மற்றும் பொருளாதாரத்தை மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் முதலில் நடைபெற்றால் எவராலும் ஸ்திரமான அரசாங்கத்தை அமைக்க முடியும். பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள அராஜகங்கள் போன்று இலங்கையிலும் அராஜகங்கள் ஏற்படலாம் என்பதால் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதே தீர்வாக அமையும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சென்றால் ஸ்திரமற்ற அரசாங்கமே அமையும். அதனால் நாட்டுக்கே பாதிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுபவருக்கு ஸ்திரமான அரசாங்கத்தை அமைக்க இடமளிக்க வேண்டும். நாட்டின் நலனுக்காக நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும். முதலில் நாடுதான் முக்கியம், இரண்டாவதே கட்சி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு தற்போது பொருத்தமான ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் இல்லை. இன்னும 5 அல்லது 10 வருடங்களின் பின்னரே ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ போட்டியிட முடியும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவளித்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் போராளிகளில் ஒருவராக பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் கிடைத்துள்ளது. முகநூல் பதிவன்று தொடர்பில் குறித்த முன்னாள் போராளி பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு கடந்த 12ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் அவர் உரிய தினத்தின் முன்னிலை ஆகவில்லை. இதனையடுத்து அவருக்கு மீளவும் அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர் நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள பயங்கரவாத
புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது விடுதலை புலிகளுக்கு ஆதரவளித்ததாக கூறி அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் குறித்த போராளி இதற்கு முன்னரும் ஒருமுறை கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 2023 மாவீரர் நாளுக்கு எதிராக ஒரு கண்காட்சியை நடத்தியதற்காக ராணுவ புலனாய்வு அதிகாரிகளை விசாரித்தமை காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் புலிகளால் கொல்லப்பட்டதாக கூறும் நபர்களின் புகைப்படங்களை காட்சிப்படுத்தியிருந்தார். இதனையடுத்து உளவுத்துறை அதிகாரிகளிடம் யாருக்காக வேலை செய்கிறீர்கள், எதற்காக இந்த கண்காட்சியை நடத்துகிறீர்கள் என்று குறித்த முன்னாள் போராளியை கேட்டிருந்தார். இந்நிலையிலேயே அவர் அந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ராணுவத்தினர் தமது கடமைகளிலிருந்து விடுப்பு எடுத்து ரஷ்ய மற்றும் உக்ரைனிய ராணுவத்தினருடனும் இணைந்து களமுனைகளில் போராடுவதாக வெளியாகியுள்ள செய்தியை இலங்கை ராணுவம் முற்றாக மறுத்துள்ளது. ராணுவ ஊடக பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் கே ஏ என் ரசிககுமார இதனை கூறியுள்ளார். ராணுவத்தில் கடமையாற்றி வரும் எவரும் ரஷ்ய மற்றும் உக்ரைனிய போர்க்களிமுனைகளில் இல்லை. அவ்வாறு யாரும் செல்லவும் முடியாது. படையில் இருக்கும் ஒருவர் வெளிநாடு செல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கான உரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார். மேலும் தெரிவித்த அவர், எவ்வாறாயினும் படையிலிருந்து விலகிய பலர் ரஷ்ய மற்றும் உக்ரைன் போர்க்களத்தில் இணைந்து செயற்படுவதாக தெரிவித்துள்ளார். படையிலிருந்து விலகியவர்கள் அவ்வாறு வெளிநாட்டு படைகளில் இணைவதை கட்டுப்படுத்த முடியாது எனவும் தெரிவித்திருந்தார். இதனிடையே இலங்கையிலிருந்து எவரும் ரஷ்யாவிற்கு நேரடியாக சென்று அங்குள்ள படைகளில் இணைந்து கொள்ளவில்லை எனவும் கூறியிருந்தார். வெளிநாடுகளிலிருந்து ரஷ்யாவிற்கு சென்ற முன்னாள் ராணுவத்தினரே அங்குள்ள படைகளில் இணைந்துள்ளார். அண்மையில் கொல்லப்பட்ட இருவரும் துபாயிலிருந்து ரஷ்யா சென்ற முன்னாள் ராணுவத்தினர் எனவும் மேஜர் ஜெனரல் சுட்டிக்காட்டி குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான போரின் போது எதிரி நாடுகளிடம் பிடிபடும் படையினருக்கு சர்வதேச சட்டங்களுக்கு அமைய வரப்பிரசாதம் கிடைக்கும். அவர் மேலும் கூலிப்படையாக இணைந்து செயற்படுபவர்களுக்கு அவ்வாறு வரப்பிரசாதங்கள் கிடைக்காது எனவும் கூறியுள்ளார். ரஷ்ய மற்றும் உக்ரைனிய ராணுவத்தினருடன் களமுனைகளில் சேவையாற்றுவதற்காக தற்போதைய இலங்கை படையினர் தமது கடமைகளிலிருந்து விடுப்பு எடுத்துள்ளதாக செய்திகள் குடித்துள்ளன. ரஷ்ய ராணுவ சீருடையில் இலங்கை படையினர் போர் வளையத்தில் கடமையாற்றும் காணொலி வெளியாகியுள்ளது. எனினும் குறித்த காணொலி பதிவு செய்யப்பட்ட திகதி மற்றும் இடம் என்பன குறிப்பிடப்படவில்லை. ஓய்வு பெற்ற படையினருக்கு மேலதிகமாக தற்போது இலங்கை ராணுவத்தில் பணியாற்றும் சில துருப்புகள் ரஷ்ய ராணுவத்துடன் போரிடுவதற்காக விடுமுறை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. நூற்றுக்கணக்கானவர்கள் உக்ரைனில் ரஷ்ய ராணுவத்தில் சேவையாற்றி வருவதாகவும் இன்னும் பலர் இணைந்து கொள்ள முயற்சிப்பதாகவும் செய்திகள் கிடைத்துள்ளன. அதிக ஊதியம் காரணமாக அவர்கள் ரஷ்ய படையில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போரில் இலங்கை வீரர்கள் சிலர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் ஓய்வு பெற்ற ராணுவத்தினரை ஆட்சேர்ப்பு செய்வதை இலங்கை அரசு புலனாய்வு பிரிவினர் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கூறப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமா அதிபரின் பணிப்புரையின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் முன்வைத்த முன்மொழிவுகளின் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தான் அறிந்திருப்பதாக மைத்ரிபால சிறிசேனா அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பான வாக்குமூலத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவர் கடந்த திங்கட்கிழமையை வழங்கியதை அடுத்து நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. அத்தோடு தமது கட்சித் தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் தவறான செய்திகள் வெளியிட்டு வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளி, யாழ் பாதுகாப்பு படை தலைமையக தளபதி மேஜர் ஜெனரல் MCP விக்ரமசிங்கவை யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையகத்தில் சந்தித்தார். அதன்போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் யாழ் பாதுகாப்பு படை தலைமையக தளபதி இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை நினைவு கூர்ந்தார். இரு நாடுகளுக்கும் இடையில் மிக உயர்ந்த அளவிலான ஒத்துழைப்பை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவருக்கு யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையகத்தில் தளபதி சிறப்பு நினைவு சின்னத்தை வழங்கியதுடன் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவரும் விஜயத்தின் அடையாளமாக விருந்தினர் பதிவேட்டு புத்தகத்தில் பாராட்டு
குறிப்புகளை எழுதினார். யாழ் பாதுகாப்பு படைத்தலைமையக பிரிகேடியர் பொதுப்பணி பிரிகேடியர் கே.ஜே.என்.எம்.பி.கே. நவரத்ன யாழ் பாதுகாப்பு படை தலைமையக பொதுப்பணி நிலை அதிகாரி உளவியல் செயற்பாடு மற்றும் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரக அதிகாரிகள் ஆகியோர் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர்.